பணப்பட்டுவாடா புகார்கள் அதிகரித்தால் மறு வாக்குப்பதிவிற்கு வலியுறுத்துவோம் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கோவை கெம்பட்டி காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு அதிகமாக நடைபெற்று வருவதாகவும் அதே சமயம் வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே பணப்பட்டுவாடா மும்முரமாக நடைபெற்று வருகிறது எனவும் டோக்கன் வழங்கி பொருளாக பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பணப்பட்டுவாடா டோக்கன் வழங்கியது தொடர்பான நகல் தன்னிடம் உள்ளதாகவும் கூறிய அவர் பணப்பட்டுவாடா தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இங்கே நல்ல கூட்டம் இருக்கு, போலிங் நடந்துட்டு இருக்கு, ஆனா வெளியே பணப்பட்டுவாடா மும்முரமா நடந்துட்டு இருக்கு. டோக்கன் கொடுக்கறாங்க, அதை பொருளா வாங்கிக்க சொல்லி இதெல்லாம் எனக்கு வர்ற ரிப்போர்ட், அதுக்காக தான் நான் புறத்து வந்திருக்கேன். எல்லா இடத்துலயும் பணப்பட்டுவாடா அதி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் கேள்விப்பட்டேன். டோக்கன் டோக்கன் கொடுத்துருக்காங்க, அந்த டோக்கனுடைய நகல் கூட நான் பார்த்தேன், அந்த செல்போன்ல எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா புகார், இப்பவே இப்ப நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்கறதே புகார் புகார் என்றுதான் பொருள். இந்த குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இங்க மறுபடியும் போல் பண்ண வேண்டி இருக்கும், அதை நாங்க வலியுறுத்துவோம். வாக்குச்சாவடியில் அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க. இவ்வளவுதான் இந்த நாட்டுல இவ்வளவுதான் பண்ண முடியும்.